வடச்சென்னை திரைப்படம் தனுஷ் வெற்றி மகனோட கனவு ப்ராஜெக்ட். இந்த படத்தை ரெண்டு பாட்டாக ரிலீஸ் பண்ண போறாங்க. வடச்சென்னை திரைப்படத்தின் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியாக போஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய டெய்லர் லான்ச் பண்ணாங்க, எல்லா பாடல்களையும் லான்ச் பண்ணிட்டாங்க, எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இப்போ இந்த படத்தினுடைய வீடியோ சாங்க ப்ரொமோ சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மாடியில் நிற்கிற மான்குட்டி அப்படிங்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்துக்கான சாங் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனதான் அந்த பாட்டு வந்து ஆல்ரெடி ஹிட்டாக இருந்தாலும் வீடியோ சாங்காக பார்க்கும்போது அதில் நடிச்சிருக்கிற தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாஜர் நடிப்பு வந்து சூப்பராக இருக்குங்க. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தர லோக்கலில் அந்த நார்த் சென்னையில் வந்து ஒரு லவ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் லவ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாட்டில் தனுஷ் வந்து சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி பார்ட் 2 மோதப்போகுது. தனுஷ் நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போதுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த மாதம் தீபாவளிக்கு சர்க்காருக்கு போட்டியாக தனுஷ் நடிப்பில் என்ன நோய்க்கு பாயும் தோட்டாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு மாரி 2 ரிலீஸ் பண்ணதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.